ஆதியாகமத்தின் புத்தகம் 1:2 வாசிங்க. 1:2 Genesis chapter 1:2. அவர் எப்படி பார்த்தாரு, அந்த பார்வை நமக்குள்ள வரட்டும். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் ஈரல் இருந்தது. என்னை கவனியுங்கள், பூமியை ஆண்டவர் பார்க்கும்போது பூமி எப்படிப்பட்டதா இருந்ததா? ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. கர்த்தர் பார்த்துட்டு இதுதான் தேவனுக்கு சித்தம், இதுதான் தேவனுக்கு சித்தம். ஒழுங்கின்மையும் வெறுமையும் தேவனுக்கு சித்தம் என்று அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, மாறாய் ஒன்றை செய்தார். இந்த ஒழுங்கின்மையிலும் வெறுமையிலும் நான் ஒன்றை செய்கிறேன், எல்லா நிறைவையும் நான் கொண்டு வருகிறேன். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துக்க பார்க்கலாம். ஒழுங்கின்மையை பார்த்தாரு, ஆர்டரை கொண்டு வந்தார், ஒன்று ஒன்றா சிருஷ்டிச்சாரு. இது ஆர்டர் ஆகணும், ஒழுங்கு இல்லாமல் இருக்கக்கூடாது, ஒழுங்குக்கு வரணும்னு ஒன்று ஒன்று ஒழுங்குபடுத்தினார். எதெல்லாம் நெகட்டிவா பார்த்தாரோ அது எல்லாத்தையும் பாசிட்டிவா மாற்றுவதற்கு பார்த்தார், எதெல்லாம் இல்லாமன்னு பார்த்தாரோ அதெல்லாம் இருக்கிறத மாற்றுவதற்கு பார்த்தாரு, எதெல்லாம் குறைவுன்னு பார்த்தாரோ அதெல்லாம் நிறைவா மாற்றும்படி பார்த்தார். உள்ள சொல்லுங்க பார்க்கலாம், எங்கேயாவது இயேசு போய் வியாதியில உள்ளவன் போய் இந்த வியாதி கர்த்தர் உனக்கு கொடுத்த வியாதி, இதுல இருந்து நீ விடுதலை பெற உன்னால் முடியாது, சாகிற வரை இந்த வியாதியிலே சாவா என்று இயேசு எங்கேயும் சொல்லவில்லை. இயேசு செய்த காரியம் என்ன தெரியுமா? உன் வியாதியை உன்னை விட்டு மாற்றுகிறேன். கை தட்டி கதமாய்ப்படுத்துங்க பாருங்களா. ஆமா, இன்னைக்கு சொல்றேன், உன்கிட்ட இல்லாம இருக்கலாம், இயலாம இருக்கலாம், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம், திருமண தடைகள் இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், இது தேவ சித்தம் அல்ல. கர்த்தர் உன்னை பார்க்கிற விதம், நீ தனிமையா இருப்பது நல்லதல்ல, பிள்ளைகள் இல்லாமல் இருப்பது நல்லதல்ல, ஆமே ஏற்ற துணை இல்லாமல் இருப்பது நல்லதல்ல, ஆசுரம் இல்லாமல் இருப்பது நல்லதல்ல. உனக்கு ஏற்ற நன்மைகளை அவர் கொண்டு வருகிறார். கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பாருங்களா. நல்ல கரங்களை தட்டி ஆமென் 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 ஆமென். என்ன கவனிங்க, இதெல்லாம் கொண்டு வந்துட்டு ஒண்ணொண்ணையும் பார்த்து அவர் எப்படி பார்த்தார் தெரியுமா? நல்லது என்று கண்டா. எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? கர்த்தர் நல்லதுன்னு பார்த்ததை நாமும் நல்லதுன்னு பார்ப்போம். ஆமென். அவர் எதை கெட்டதுன்னு பார்த்தாரோ அதை கெட்டதுன்னு பார்ப்போம். கர்த்தர் வியாதியை நல்லதுன்னு பார்க்கலையா? நீயும் வியாதியை நல்லதுன்னு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆமென். அல்லேலூயா. பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் உள்ள கொடுத்து அவர் நல்லதுன்னு பார்த்தாரா? இல்ல. இருளை பார்த்து நல்லதா? இல்ல இல்ல இல்ல. நான் அற்புதங்களை செய்கிற தேவன். சொல்லுங்க பாருங்களா.